மஞ்சள் விரல் திரைப்படத்துல இருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை நான் பெர்மனண்டா இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டது இல்ல. இப்ப இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓட்டுவாரு. ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப் சொல்லி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். சும்மா ஜாலி கேக்குறீங்க. அவ்வளவு பெரிய இன்ஃபுளுசர் எல்லாமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்கறாங்க. நான் இங்கே படம் பண்ணுவேன். தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி, என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதனால டைட்டில் பிரச்சனை வராது. என் வாயில சொல்லல இல்லையா. பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நாம் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கண் வணக்கம். ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்றதா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாயம் நடிக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். படம் முடிஞ்சப்பட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்களை நான் சந்திச்சேன். சார், சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணும்னால ஒத்து வரல சார். பல வேலைகள்னா அவர் வந்து கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா வந்து அவர் வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா சார். அது ஒரு காரணமாக வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வேற எதாவது பேசணும் போது? இல்ல சார், அது காரணமா இல்ல சார். கைது செய்யப்பட்டதுலாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்ல. அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார். பொதுவா நம்ம படைப்போடய டிராவல் பண்ணும் சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட டிராவல் வந்து படைப்புல இல்லை சார். அதனால நான் மன ரீதியா வந்து நிக்கிறேன் சார். கவனத்துல இருக்காரு சார். என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார். தம்பி இல்ல சார், நீங்க என்ன சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ஒத்து வரீங்க. சண்டையா வந்தது. ஆமா சார். ஆனா அவரு தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. இப்ப வந்து ஒரு டைரக்டர் வந்து நீங்க அவர் வச்சுதான் கதையாட்டிருக்கீங்க. ஆமா சார். இப்ப வேணும் தூக்கி ஒரு காரணம் என்னன்னா சார், தெரியும் புதுவா கேட்டீங்கன்னீங்க எடுக்கணும். நான் சும்மா டைம் பாஸ் ஆல் கிடைச்சா சொல்லி வச்சு எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது சார். சார், இந்த கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்கோம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி
நம்ம தாஜ் கவர்மெண்ட்ல தண்ணி கொடுப்பா கவி தாஜ் வந்து கேட்டிருக்கோம். நாங்க கேட்டோம்னா என்னன்னா அவர் வந்து ஒரு இன்ஃபுளுசர், சரி பைக் பேசர். ஸோ அப்போ வந்து சார் இவரால் வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து டோட்டலாக உங்களுக்கு டேட் கொடுக்க முடியாது, அது நான் தான் கேட்டேன். சரிங்களா, டேட் கொடுக்க முடியாது, நீங்கள் எப்படி சார் அலோவ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, அவருக்கு என்ன கம்ஃபர்டாக இருக்கோ அதுதான் நான் வந்து பண்ண போறேன்னு நீங்க சொன்னீங்க. அவர் கேட்க என்ன கம்ஃபர்டாக இருக்கோ அதான் நான் பண்ண போறேன். ஆமா, நான் தனியாக பேசிட்டு டேட்ல எடுத்துக்க மாட்டேன், அவர் எப்போ கொடுக்குறாரு நான் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ என்ன சொல்றீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி விஷயம் வருது. ஏன்? ஆமா சார், ஆமா சார், சூழ்நிலைக்கு தகுந்த நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனண்டா இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டது இல்ல, அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர் பண்ணுறதா அவங்களதான் ஓட்டு போட்டிருக்கேன். அதுபோலதான் இது ஒரு ரீசன் சார். சார், இந்த மஞ்சள் வீரன் கதை வந்து பாத்தீங்கன்னா டிவி பாசனுக்காகவே எழுதின கதை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆமா சார், அதனாலதான் அவர் வந்து கமிட் ஆனார். ஆமா சார், இப்ப அவர்கிட்ட அவர் படத்துல இருந்து நீக்கினா தான் இன்னும் அவர்கிட்டயே தெரிவிக்கல அப்படிங்கிறப்போ பத்திரிகை மற்றும் ஊடகம். ஆமா சார், இவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாம அவர்கிட்ட இதை கண்டு பண்ணாம எங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சார், இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம், அடுத்த கதை நான் அறிவுபடுத்த போறேன், அது ஒரு காந்து கதை உங்களுக்கு சொல்றேன். இப்ப எடுத்திருக்கிற ஹீரோவுமே பைக் ரைடரா இல்ல எப்படி இல்ல சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல பைக் பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி 1 வருஷம் ஆகுது, செப்டம்பர்ல தான் கேன்சல் பண்ணேன்.
அதையே நான் உங்க போட்டு இவர படத்தை நீக்கிறேன் அப்ப எல்லாம் நீக்கணும் அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை சார். சார் உங்க பிரிவுக்கு அவங்க காவிரி சோயா ஒரு காரணமா சார்? இது போல கேள்விக்கு பயிர் சொன்னா தனி வச்சு தான் என்னங்க சார் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டேன் உள்ள ஒட்டி வேண்டியதான் ஒண்ணு லாஸே கிடையாது சார். சார் நீங்க சொல்றது பக்கம் ஒரே ஒரு சந்தேகம் வருதுன்னா காரணம் நீங்க படத்துல 35% ஹீரோ எல்லாமே எடுத்துட்டீங்க. ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பூஜை போட்டுட்டு ஹீரோட பார்ட்னர்ஷிப் பண்ண பட் இது வரைக்கும் ஹீரோ தான் ஷூட் பண்ணடா ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கும் டிடிஎஃப்க்கும் பிரச்சனை இல்ல சார். என்னன்னா நாங்க ஆரம்பத்துல பிளான் பண்ணது நான் தாக்கிஸ்ல அடிக்கும்போது தம்பி வேடிக்கை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட் அடிக்கு வாங்க சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணேன் சார். வராங்க அப்ப தெரியும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் ஏற்படும் ஒரே நேரத்தில் என்ன காரணம் மிகப்பெரிய காரணமா என்ன தூக்கி போற ஆக்டிங் ரொம்ப ஒன்னா இருக்கு நேரம் ஒத்துழைக்க முடியல சார். நேரம் அமையலும் என்னங்க சார் சீன்ஸ் எதுவும் மாத்த சொன்னாரா கதை மாத்த சொன்னாரா அதெல்லாம் கிடையாது சார். அது போல இதுவே கிடையாது சார் தப்பிட்டு நினைக்கிறேன் ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி ஆமா சார். அதை எப்படி சார் வந்து உறவுக்கு தம்பி பழகும் சார் கட்சி முடிக்க அப்படி தம்பி தான் டிடிஎஃப் பார்த்தேன் என்னைக்கும் தம்பியோட நான் உறவு தொடரும் படத்துல பிரிச்சு போகலாம் மெஜாரிட்டியில தம்பியா தொடரும் சொல்லிட்டு சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார். சில விஷயம் சொல்ல முடியல சார். சார் என்ன சார் நீங்க ஒரு எல்லாரும் திருமணம் தான் இருந்த போய் நிக்குது கிடையாது. காலப்போக்கில் கொஞ்சம்
இல்ல சார், தம்பி வந்து பிறந்தமே படம் முடிச்ச பிறகு இந்த படத்துல இருந்து போட்ட காசு எல்லாம் தயாரிக்க போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாங்க. பிறந்த சொன்னாங்க சார், லாபம் வந்துருவோம் சார், அவங்க கட்ட படலாம். முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சந்தோஷம் சார், மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். இதை வெளிச்சம் போட்டு காட்டும் நான் வணக்கம் சூரிய பகவான் பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள். தேங்க் யூ சார். சார், இன்னொரு ஹீரோ நீங்க தான் வந்து மறக்க வச்சுருந்தீங்க. என்னங்க சார், இன்னொரு ஹீரோ நீங்க தான் அது சொல்லவே மாட்டேங்கிறேன். அறிவுறுத்துறேன்.